மதுரையில் மாண்டிசோரி பள்ளி நடத்தி வரும் ஆசிரியை கீதா ஊரடங்கில் வீட்டில் முடங்கினார். மனம் சோர்ந்து போயிருந்த அவரை உற்சாகப்படுத்தி மாநகராட்சியுடன் இணைந்து கபசுர குடிநீர் தயாரிக்கும் சமூக சேவையில் ஈடுபடுத்தியுள்ளார் மகள் அபராஜிதா. தினமும் 2000 லிட்டர் கபசுர குடிநீர் தயாரிப்பதில் இப்போது பிஸியாக இருக்கும் ஆசிரியை கீதா சமூக சேவை அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார். தன்னார்வலர் வாய்ப்பு கிடைத்தது எப்படி? மார்ச் வந்து குவாரண்டைன் வந்து எல்லாருக்கும் லாக்டவுன் ஆன உடனே நாங்கள் வீட்டில் வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகிட்டோம் வீட்டுக்குள்ளே இருந்து. ஏன்னா 24 ஹவர்ஸ் ஓடிட்டே இருந்தோம் ஸ்கூலில். அதில் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனவுடனே பாப்பா ரொம்ப கேட்டால், நம்ம ரொம்ப ஃப்ரீயாகவே இருக்கோம், எனக்கு ஒரு பாப்பா அவராஜிதாவை பேர், எங்கள் சார் கண்ணன் சார், மூணு பேரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணோம், நம்ம ரொம்ப ஃப்ரீயாகவே இருக்கோமே, ஏதாவது சர்வீஸ் பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் நினச்சோம். அந்த நேரத்தில் வந்து அந்த எங்கள் ஏரியாவில் இருக்க சானிட்டரி பீப்புள்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு அவங்களுக்கெல்லாம் கால் கழுவி விட்டுட்டு உணவு கொடுத்தோம், நல்ல விருந்து கொடுத்தோம் ஒன்று. அதில் கூட எங்கள் பாப்பா சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஆமாம், நம்ம பெர்மனெண்ட்டாக ஏதாவது சர்வீஸ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி திரும்ப எங்களை கேட்டால். அந்த நேரத்தில் வந்து மதுரை மாநகராட்சியிலேருந்து ஒரு ஆடு கொடுத்துருந்தாங்க தினமலரில், இந்த மாதிரி கபசுர குடிநீர் தயாரிக்கிறதுக்கு வாலண்டியர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பார்த்துட்டு என் பொண்ணே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து அதுக்கு அப்ளை பண்ணால் ஒன்னா 2 டேஸில் கமிஷனர் சார் கால் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் ஆஃபீஸ்க்கு போனோம், நானே எங்கள் சார் எல்லோரும் சேர்ந்து தான் போனோம். அங்கே சார் வந்து எஸ்ஓசி எஸ்ஐஸ் எல்லாத்தையும் வச்சு ஒரு சின்ன மீட்டிங் மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி சொன்னாங்க. இந்த மாதிரி ப்ரிப்ரேஷன் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு குட்டி ட்ரைனிங் செஷன் மாதிரியும் அது இருந்துச்சு. ஸோ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? நாங்கள் எங்கள்கிட்ட கொஞ்சம் அடுப்பு பாத்திரம் இதெல்லாம் இருந்துச்சு. சார் வந்து கபசுர பவுடரு எல்லாம் கொடுத்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண சொன்னாங்க. முதல் நாள் எத்தனை லிட்டர் தயாரிச்சிங்க? முதல் நாளே வந்து நாங்கள் 200 லிட்டர்ஸ் பிளானோடு இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் லேட் ஆகுமோன்ற பயத்தில் காலையில் 3:30 எந்திரிச்சு இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணோம். அன்றைக்கி முதல் நாள் எங்களால் 700 லிட்டர்ஸை கொடுக்க முடிஞ்சிச்சு அந்த 3:30 ஸ்டார்ட் பண்ணனால. ஸோ அதையே கண்டினியூ பண்ணால் நல்லாயிருக்கும்னு சாரும் கேட்டுக்கிட்டதுனால சிலிண்டர் வந்து நாங்கள் சொன்னோம், எங்களுக்கு ஒரு பெர் டே வந்து சிலிண்டர்ஸ் இவ்வளோ செலவாகுதுன்னு சொன்னவொடனே சார் அதை ப்ரொவைட் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. எத்தனை நாட்களாக இந்த சேவை செய்கிறீங்க? இன்னைக்கு 74வது நாள். 2000 லிட்டர்ஸில் வந்து எங்களோட தயாரிக்கும் ப்ரிப்பரேஷன் வந்து நின்றுருக்கு. 74 டேஸும் நாங்கள் 3:30 to 4 o'clockக்குள்ளே இதை வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஒர்க்கை ஒரு நாள் கூட தொய்வு இல்லாமல் மூணு பேரும் மாற்றி மாற்றி, நானாக இருக்கட்டும் எங்கள் சாராக இருக்கட்டும் எங்கள் பாப்பா கூட, அந்த ஒர்க்கை ஷேர் பண்ணி நாங்கள் 3:30 ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். மாநகராட்சி ஊழியர்கள் உதவுறாங்களா? 5 o'clock எங்களுக்கு மாநகராட்சியிலேருந்து ஸ்டாஃப்ஸ் எல்லோரும் வந்துடுவாங்க. 4:30 to 5 o'clock அவங்க வந்துடுவாங்க. நாங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணதை அவங்க ஃபில்டர் பண்ணி Zone 3, Zone 4 இது ரெண்டில் இருக்க எல்லா வார்ட்ஸ்க்கும் டோர் டு டோர் டெலிவரி வந்து அவங்க கொண்டு போய் சேர்த்துருக்காங்க அதில். ஸோ அவங்க இல்லாமல் இந்த ஒர்க்கு சாத்தியமே இல்லை. சார் கொடுத்த பொடி கேஸ் இந்த சப்போர்ட்டோட அவங்க ஒர்க்கர்ஸோட சப்போர்ட் வந்து எங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்திருக்கு. அவங்களும் கடந்த 74 நாட்களாக ஒரு நாள் கூட முகம் சுண்டாமல் மனநிறைவோட ஆத்ம திருப்தியோட எல்லாருக்கும் இது போய் ரீச் ஆகணும் அப்படிங்கிற கடுமையான உழைப்பை வந்து அவங்களும் கொடுத்துருக்காங்க. தினமும் எவ்வளவு லிட்டர் தயாரிக்கிறீங்க? பர் டே வந்து நாங்கள் 2000 லிட்டர்ஸை வந்து இங்கேருந்து Zone 3க்கும் Zone 4க்காகவும் கொடுத்துட்ருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு வந்து 40,000 பயனாளிகள் வந்து இதில் பயனடைஞ்சிட்ருக்காங்க. எவ்வளவு பேர் பயனடைகிறாங்க? வந்து ஒரு மருந்து பெட்டகம் கிட்டு வந்து இன்ட்ரோ பண்ணியிருந்தாங்க. ஸோ அதையும் கிட்டத்தட்ட 2 லேக்ஸ் கிட்ட நாங்கள் மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துருக்கோம். அந்த மருந்து பெட்டகத்தை அவங்க யூஸ் பண்ணி பயனடையணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நாங்கள் கொண்டு போய் சேர்த்துருக்கோம். வேற என்ன உதவி செய்கிறீங்க? எங்கள் டிவிஎஸ் நகர் கார்னரில் வந்து ஒரு பாயிண்ட், அதாவது கபசுர குடிநீர் விநியோக பாயிண்ட் ஒன்று நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். 100 லிட்டர்ஸில் முதல் நாள் நாங்கள் ஆரம்பித்தோம். இன்றைக்கி 10 லிட்டர்ஸில் ஸ்டார்ட் பண்ணோம். சாரி, இன்றைக்கி 180 லிட்டர்ஸ் வரைக்கும் போகிற ஒரு பாயிண்ட்டாக அது மாதிரி இருக்குது. அதில் மிகப்பெரிய ஆத்ம திருப்தி கலந்த சந்தோஷம் என்ன அப்படின்னு சொன்னிங்கன்னா, அந்த கபசுர நீரை அதிகாலையில் அந்த 6 மணிலேருந்து நாங்கள் கொடுக்குறோம். 6 மணிக்கு வயதானவர்கள்லாம் வந்து அதை சாப்பிட்டுட்டு எங்களை பிளஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த பிளஸ்ஸிங்கிறது நம்ம ஸ்ட்ரெஸ்ஸோடு இருக்கிற இந்த பீரியட்ஸில் அந்த பிளஸ்ஸிங்ஸ் வந்து எங்களுக்கு மிகப்பெரிய ஆத்ம திருப்தியும் பலத்தையும், அதை விட இந்த வேலையை தொடர்ந்து நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஊக்கத்தை எங்களுக்கு கொடுத்ததே வந்து அவங்களோட பிளஸ்ஸிங்ஸ் தான். மக்கள்கிட்ட ரெஸ்பான்ஸ் இருக்கா? எங்களோட ஒர்க்கை பார்த்துட்டு உள்ளாட்சித்துறை மினிஸ்டர் வந்து திரு வேலுமணி சார் வந்து எங்களுக்கு வாழ்த்தினதை வந்து மிகப்பெரிய பாக்கியமாக நாங்கள் நினைக்கிறோம். அதை அவங்க ட்வீட் பண்ணியிருந்தாங்க. அது தினமலர்லையும் அது செய்தியாக வந்துருந்துச்சு. அது எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்துச்சு. சந்தோஷம் அப்படிங்கிறத தாண்டி இந்த வேலையை தொடர்ந்து செய்கிறதுக்கான ஊக்கமாக தான் இதை நாங்கள் நினைக்கிறோம். இன்றைக்கி கூட காலையில் ஜெயந்திபுரத்தில் ஒரு 3 விநியோக மையத்தை வந்து
காலையில் ஆரம்பிச்சிருக்கோம். ஒவ்வொரு விநியோக மையத்திலையும் இன்றைக்கி 80 லிட்டர் கொடுத்துருக்கோம் கபசுரம். கண்டிப்பாக அதை உயர்த்தணும் அப்படிங்கிறதா எங்களோட எண்ணம். நீங்கள் மக்கள்கிட்ட எதிர்பார்க்கறது? எல்லா மக்களுக்கும் ஒரே ஒரு செய்தி தான், இதை பார்த்துட்டு எல்லாரும் வாலண்டியர்ஸாக வரணும், முன் வரணும். எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் நம்மளுக்கு தார்மீக பொறுப்பு இருக்குது. எல்லோரும் வந்து இந்த விநியோகத்துக்கும் தயாரிக்கிறதுக்கும் உறுதுணையாக இருந்தோம்னா ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட தாழ்மையான கருத்து இந்த இடத்துல.